அது 2019 பழைய டெக்னிக் வசமாக சிக்கிய சித்தார்த். தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிக்கு ஆதரவாக சில நடிகர்கள் குரல் கொடுப்பார்கள், அரசியல் கட்சிகளுக்கு எதிராக சில நடிகர்கள் குரல் கொடுப்பார்கள். கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக பல்வேறு நடிகர்கள் பல்வேறு விதங்களில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர். அதில் நடிகர் சித்தார்த்தும் ஒருவர். பிரதமர் மோடி தொடங்கி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என பாஜகவை கடுமையாக எதிர்த்து வந்த சித்தார்த் ஒரு கட்டத்தில் விளையாட்டு வீராங்கனை சாய்னா நேவாலை இரட்டை அர்த்தத்தில் விமர்சனம் செய்ய கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு சில காலம் சமூக வலைதளங்களில் தலை காட்டாமல் இருந்து வந்தார். இந்த சூழலில்தான் நடிகர் சித்தார்த் திடீரென்று மதுரை விமான நிலையத்தில் தனது பெற்றோரை ஹிந்தியில் பேச கட்டாயப்படுத்தியதாக குறிப்பிட்டு ட்வீட் செய்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் இதன் பின்னணி வெளியாகி இருக்கிறார். சமீபத்தில் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க கூடாது என சித்தார்த் உள்ளிட்ட சில தமிழக அரசிற்கு கடிதம் எழுதியதாக செய்திகள் வெளியானது. இது உதயநிதி தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய விவகாரம் உள்ளூரில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கி வரும் நிலையில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் சித்தார்த் போன்றோர் செயல்படுகிறார்கள் என அதிருப்தி உண்டாக்கிய நிலையில் அதனை சமாளிக்க சித்தார்த் ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுத்து மீண்டும் உதயநிதியின் குட்புக்கில் இடம்பெற நினைப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சித்தார்த் திமுகவை எதிர்த்தால் தமிழ் படங்களில் நடிப்பது கடினம் எனவும், மேலும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகள் போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்புகள் கிடைக்காது போன்ற காரணத்தால் சித்தார்த் ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் முன்பு போல் சித்தார்த்திற்கு மார்க்கெட் இல்லாத காரணத்தால் மக்களும் சித்தார்த்தின் ஹிந்தி நாடகத்தை பெரிதாக கண்டுகொள்ளவில்லையாம். பழைய டெக்னிக் மாறாமல் இன்னமும் ஹிந்தி எதிர்ப்பு ஆங்கில ஆதரவு என சென்றால் மக்கள் மயங்க மாட்டார்கள் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் சித்தார்த் செயல்படுகிறாரே. சித்தார்த் அவர்களே, நீங்க மதுரை விமான நிலையத்துல போய் துணை ராணுவ வீரர்கள் உங்களை வந்துட்டு இந்தியில பேசி துன்புறுத்துறேன் சொல்றீங்க. நீங்க ஆங்கிலத்துல பேச சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல, துணை ராணுவ படைய, ஒரு இந்திய துணை ராணுவ படைய ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் கேக்குறேன், நீ ஆங்கிலத்துல எங்களை பேச சொல்ற? நான் உங்கள்ட்ட ஆங்கிலத்துல பேசணும்? நாங்க என்ன பிரிட்டிஷ்காரங்களா இல்ல வெள்ளக்காரங்களா? இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழி நீ பேசல பேசுறோம், நீ சொல்லு சார், தமிழ்ல பேச சொல்லு. அப்படின்னா அங்க யாராவது அதிகாரி இருப்பான், தமிழ் கண்டிப்பா தமிழ்காரங்க இருப்பாங்க, தமிழ்காரன் கூட உன்ன பேச வச்சிருப்பாங்க. இல்லையா சார், எனக்கு தெலுங்கு தெரியும், அப்படின்னா தெலுங்கு பேச சொல்லு, தெலுங்குக்காரங்க இருப்பாங்க. நீ வந்துட்டு என்ன ஆங்கிலத்துல பேச? அப்படின்னா வெள்ளக்காரனா? வெள்ளக்காரனே ஹிந்தி தான் கத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து. உன அதை துன்புறுத்திட்டோமா? அப்புறம் இன்னொரு பதிவு போட்டிருந்தேன், என்னது, எங்க பெற்றோர் பையில ஏதோ சில்லற காசு இருந்துச்சு, அதை எடுக்க சொன்னாங்கன்னு. சில்லற காசு இருந்ததை எடுக்க சொன்னாங்களா? அது எந்த மொழியில சொன்னாங்க? நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? சைகளை சொன்னாங்களா? நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அது எப்படி புரிஞ்சுக்க நீ பதிவு போட்ட? அப்புறம் இன்னொன்று போட்டிருந்த, வேலையில்லாதவர்கள் வந்துட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க. நீ ரொம்ப வேலையில் இருக்கியா? நீ என்னென்ன சிலுமிசோ, நீ என்னென்ன அட்டகாசம் பண்ணியிருக்கான்னு யாருக்கும் தெரியாதா? திரைய உலகத்தில் டியூட்டி பார்க்குறவங்க வந்துட்டு கண்ணியமாக பேச கற்றுக்கும் எப்பயுமே. அவங்க டியூட்டி பார்க்குறாங்க, அவங்களுடைய வேலை அது. அரை மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் சந்தேகத்தில் அவனை நிற்க வச்சா நின்று தான் ஆகணும். நீ